இங்க பிரிண்டிங் நல்லப்பா தெரியாதா படிச்சிருப்பிய கண்டிப்பா படிக்கலையா ஃபிங்கர் பிரிண்டிங் நல்ல நிறைய மூவிஸ் எல்லாம் கூட பாக்குறல பேப்பர்ஸ்ல வருது நிறைய கேசஸ் எல்லாம் கோர்ட்ல நம்ம பாக்குறோம் இப்ப கூட ரீசெண்டா ஒரு அசிஃபா அப்படிங்கிற ஒரு கேர்ளுக்கு ஐடென்டிஃபை பண்ணதே ஃபிங்கர் பிரிண்டிங் கன்ஃபார்ம் பண்ண டிஎஸ்பிஐ சப்போஸ் ரைட் அந்த ஏரியாவுடைய போலீஸ் தானே ஆக்சுவலா கன்ஃபார்ம் பண்ணாரு எப்படி அவங்களுடைய அக்யூஸ்டுடைய பிளட் ஸ்டெயின்ஸ் பிளஸ் ஆர் நெய்ஸ் டிஷ்யூஸ் இதுல இருந்தாலும் என்ன பண்ணாங்க டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி அந்த டிஎன்ஏவை மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் ஜெல்ல ரன் பண்ணி பாக்குறப்ப இந்த டிஎன்ஏ கூட அவங்களோட ஒரிஜினல் டிஎன்ஏ கூட மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் ஐடென்டிஃபை த கிரைம் புரியுதா பேபி வந்து சம்டைம்ஸ் இல்லீகல் மதர் சைல்டு அதெல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் வருது இல்லையா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் போவாங்க வி கிவன் எக்ஸாக்ட் தனுஷ் கூட அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது இல்லையா அது கூட நல்லா தெரியும் அப்போ அதுக்கு வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் சொல்லியிருந்தாங்க பட் அவங்களுக்கு செய்யல கரெக்டா பட் அப்புறம் பிரிண்ட் கோட் ஒன்று ஃபால்ஸாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க வாட் இஸ் ஹேப்பனுங்கிறது நம்மளுக்கு தெரியல பட் இட் இஸ் யூஸ்ஃபுல் இந்த ஃபாரன்சிக் அண்ட் இன் த கிரிமினாலஜி ஃபீல்டு ஜஸ்ட் இஸ் யுவர் மேட்சிங் த யூனிக் பேர் ஆஃப் டிஎன்ஏ வித் த விக்டிம் அண்ட் த கிரிமினல் சரியா யாரு குற்றவாளின்னு நினைக்கிறப்போ பாதிக்கப்பட்டவளதும் குற்றவாளி இது ரெண்டு பேருக்கு என்ன பண்றோம் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் நாட் கம்பேரிங் மேட்சிங் அந்த இண்டிவிஜுவல் கூட மேட்ச் ஆகுது அந்த டிஎன்ஏ அப்படிங்கறத படிக்கிறது என்ன டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோ ஃபிங்கர் பிரிண்டிங் மெயினா வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் ஜீப் சீக்வன்சிங் ஜீப் சீக்வன்சிங் இதை நம்ம கேரி அவுட் பண்றது வந்து பிசிஆர் மெத்தட் மூலமா நம்ம கேரி அவுட் பண்ணலாம் அப்ப என்ன வாட் இஸ் பிசிஆர் பிசிஆர் அண்ட் ஆர்எஃப்டி வாட் இஸ் பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆர்எஃப்டி restriction fragment length polymorphism இதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்காது இல்லையா இப்போ நம்ம பயோடெக்னாலஜி பார்த்தோம் இல்லையா டிஸ்கஸ் பண்ணோம்ல சொன்னேன் இல்லையா ஹவு டு ஐடென்டிஃபை எ ஜீன் ஒரு ஜீனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் எப்படி ஐசோலேட் பண்ணுறோம் செல் எலக்ட்ரோஃபோர்சிஸில் ஃபோம் ப்ரிப்பேர் பண்ணி டெல் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணி அந்த பேண்டில் மூவ் ஆகாத பொழுது அது எந்த ஜீன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அதனோட மாலிகுலர் வெயிட் வந்து ஃபஸ்ட்டு பெல்லில் நோட் பண்ணிட்டு சொன்ன இல்லையா உங்களுக்கு கணக்கு இல்லை பயோடெக்னாலஜி எப்படின்னா ஒரு வெரி குட் பேர் வந்து ஜெல் பிளேட் இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பிளேட் இஸ் நதிங் பட் கிளாஸ் பிளேட் இந்த கிளாஸ் பிளேட் என்ன பண்றீங்க அகரோஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இதே வந்து டிபெண்ட் அப்பான் த டைப் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்ட் அதோட பெர்சன்டேஜ் ப்ரிப்பரேஷன் வந்து வேரி ஆகும் 2% 5% 10% நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த செமி சாலிட் கண்டிஷன் யூஆர் ஜஸ்ட் பாயிலிங் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டிஸ்டில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஆர் ஜஸ்ட் பாயிலிங் த சுக்ரோஸ் பாயில் பண்ணோன்னு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அது ஒரு மாதிரி செமி சாலிட் வந்து ஜெல் மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணணும்னா அந்த பிளேட்டை நம்ம வந்து போர் பண்ணிடணும் பிளேட் இருக்குன்னா ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் போர் பண்ணிடணும் போர் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சொலிடிஃபை ஆகும் இல்லை சொலிடிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஃபோம்ஸ் ஃபோம்ஸில் நம்ம கலசி உரம் ஏற்றி அதே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து பல் வந்து பெருசு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்
strip மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம வந்து எங்க போய் இங்க என்ன பண்றோம், ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு பெல்ஸ் கிரியேட் ஆகுமா? இது எங்கெங்க டிப் பண்ணுதோ அந்த இடத்துல உனக்கு ஒரு பெல்ஸ், அந்த ஜெல் வெளியில வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆகுமா, பேரு பெல்ஸ். வேற என்ன கிணறு இல்ல பெல்ஸ். ஓகேவா? இப்ப இந்த பெல்ஸ் ஆட் பண்ணிடுது. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, எப்பவுமே இதுல வந்து இந்த ஜெல்ல வந்து ஃபர்ஸ்ட் இது பொண்ணுக்கு பேர் வந்து லேன் அப்படின்னு சொல்லி என்ன லேன், ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன், தேர்ட் லேன், ஃபோர்த் லேன், ஃபிஃப்த் லேன். இது நீ சைஸ் வந்து எப்போதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளேட் பெரிய பிளேட் வச்சுன்னா பெரிய ஹோம் வச்சு நீ பெல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைம் யூ கேன் டூ 10 ஆர் 10 சாம்பிள்ஸ் அட் டைம் நம்ம பண்ணுறது நல்ல பெஸ்ட். ஓகேவா? இப்போ டிஎன்ஏவை நீ ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கலாம், வெரிஃபை பண்ணி வச்சிருக்கலாம். அந்த டிஎன்ஏ சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுற நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் வெரியன்ட் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கர். இது எதை இது பண்ணும் அப்படின்னா மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் வெயிட்டை டினோட் பண்ணக்கூடிய மார்க்கர் ஃபர்ஸ்ட் வெரியன்ட் ஆட் பண்ணிடுவோம். இந்த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ பிப்பட், மைக்ரோ பிப்பட் பார்த்துருக்கியா, பிப்பட் பார்த்துருக்கியா, அந்த பிப்பட் எப்படி வந்து தசாவதார படம் பார்த்தியா, தசாவதாரம் ஒரு மூவி வந்து கமலஹாசனோட மூவி, அதுல வந்து ஒரு லேப் காமிப்பாங்க பயோடெக் லேப், அங்கி கூட சாக்லேட் சாப்பிடும் இல்லையா, அந்த லேப் தான் வந்து பயோடெக் லேப். அந்த லேப்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேப் போட்டுட்டு கையில் இப்படி ஒரு கலர்ல வச்சுட்டு மேலே ஒரு கேப் மாதிரி ஒரு விசாம் பண்ணிருப்பாங்க, எல்லார் மாதிரி இருக்கும். அதுதான் மைக்ரோ லிட்டர். அது என்ன அப்படின்னா மைக்ரோ லிட்டர்ல நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுவோம். யூஎம்எல், யூஎம்எல் என்ன மைக்ரோ மில்லி லிட்டர். நம்ம வந்து நார்மல் பிப்பட்ல வந்து நம்ம வந்து ஒரு 0.1 அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். 0.1, 0.2, 0.3, 0.5 பிப்பட்ல ரேடியேஷன்ஸ் இருக்கும். அந்த கிளாஸ் பிப்பட்ஸ் இது எப்படி அப்படின்னா பிப்பட் இருக்கும், இல்லை டிப்ஸ் அட்டாச் டிப், ஒரு ஃபனல் ஷேப்டு டிப் இருக்கும். இந்த டிப்பை வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இந்த டிப்பினுடைய சைஸை பொறுத்து தான் அந்த மைக்ரோ லிட்டர் அது 0.1 மைக்ரோ லிட்டர், 0.2 மைக்ரோ லிட்டர், டிஃப்ரெண்ட் சைஸஸ் உனக்கு எவ்வளோ எம்எம் யூஎம்எல் நீ ஆட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிப்பை நீ அட்டாச் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்கும். ரெண்டு ப்ரெஸ் கொடுத்தா என்ன ஆகும், டூ டைம்ஸ் ஃபீல் டேக்கும். த்ரீ ப்ரெஸ் கொடுக்குறப்ப த்ரீ டைம்ஸ் ஃபீல் டேக்கும். ஸோ அந்த ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், எக்ஸாக்ட்லி ஒரு லைட் ஜெட் ப்ரெஸ் தான் இருக்கும். அப்போ யூ ஹேவ் அ மினிமம் குவான்டிட்டி. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த மைக்ரோ பிப்பட் ஃபர்ஸ்ட் லேன் யூஆர் ஆடிங் ஆலிங்கா ஆட் பண்ணும். தென் உங்களுடைய சாம்பிள்ஸ் என்னென்னமோ அதை ஆட் பண்ணும். எதுக்காக மாலிகுலர் மார்க் அதே மாதிரி